ஐந்தாம் தமிழரசங்க நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த விழம் மிக முக்கியமான விழம். தமிழர்கள் இந்த விழத்தை முழுசாக பார்த்து முடிச்சதுக்கப்புறம் தான் பிறந்த தமிழ் இனத்தை நினச்சி பெருமைப்பட போகிறீங்க. அது மட்டும் இல்லை, இந்த விழத்தை நம்ம எதிரிங்க பார்த்து முடிச்சதுக்கப்புறம் அவங்களுக்கு வயிற்றில் புளிய கரைக்க போகுது. ஏன்னா அவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்த விழம் தான் இது. அதனால் இந்த விழத்தை முழுசாக பாருங்கள். சரிங்க, தமிழர்களுக்கு இப்போ ஒரு கேள்வி கேட்குறோம். தமிழர்கள் நம்ம எதுக்கு தன்னைத்தானே தமிழர்கள்னு பெருமையாக சொல்லிக்கிறோம்? அப்படி அந்த தமிழினத்துக்கு என்ன ஸ்பெஷாலிட்டி இருக்குது? யோசிச்சு பாருங்கள். நாம் தமிழன்னு கெத்தாக சொல்லிக்கிறதுக்கு என்ன காரணம் இருக்குது? ஒரு காரணம்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய மன்னர்கள் சேர சோழ பாண்டியர்கள், இவங்களுடைய வீரம், அப்புறம் இவங்களுடைய பிரமிக்கத்தக்கக்கூடிய அரசாட்சி, இதெல்லாம் வச்சு நம்ம தமிழன்னு பெருமை கொள்கிறோம். சரி, வேற என்ன இருக்குது? கட்டிடக்கலை. கட்டிடக்கலையில் மிகச்சிறந்து விளங்கியவர்கள் தமிழர்கள். அதற்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டாக தஞ்சை பெரிய கோயிலே இருக்குது. இதனுடைய பிரம்மாண்டத்தை பற்றி நமக்கு நல்லாவே தெரியும். சரி, தமிழர்களின் கட்டிடக்கலைகளை வச்சு நம்ம பெருமைப்பட்டுக்கலாம். அடுத்து வேற என்ன இருக்குது? மருத்துவம். சித்த மருத்துவம், சித்தர்களால் உருவாக்கப்பட்ட மருத்துவம் சித்த மருத்துவம். இந்த சித்த மருத்துவம் ஒவ்வொரு வீடுகள்லையுமே பாட்டி வைத்தியன்ற பேரில் இப்போ வரையும் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. இதை நினைத்து நம்ம பெருமை கொள்ளலாம். சரி, வேற என்ன இருக்குது? முக்கியமான ஒன்று, நம் தமிழினத்தின் தொன்மை. உலகின் முதல் இனம் தமிழினம், அதை நினச்சி நம்ம பெருமைப்பட்டுக்கலாம். அடுத்து வேற என்ன இருக்குது? அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, தமிழர்களின் இலக்கியங்கள், தொல்காப்பியம், திருக்குறள், புறநானூறு, அகநானூறு இப்படின்னு பல இலக்கியங்கள் இருக்குது. இதை நினச்சி நம்ம பெருமைப்படுவோம். ஆனால் இதற்கெல்லாம் மேலே ஆறாவதாக தமிழர்கள் ஒன்றை வச்சு பெருமைப்படுவோம். அது என்னன்றதை கொஞ்ச நேரத்தில் சொல்லிடுறோம். ஆறு தலைப்புகளுக்கு மேலே இன்னும் பல தலைப்புகள் சொல்லிகிட்டே போகலாம். ஆனால் இந்த ஆறு தலைப்புகளும் தான் மிகவும் முக்கியமானது. இப்போ இந்த அஞ்சு மட்டும் எடுத்துப்போம். இப்போ என்னென்னலாம் நம்மக்கிட்ட இருக்குது? சேர சோழ பாண்டியர்கள், அவர்களின் வீரம், அவர்களின் ஆட்சி. இப்போ சேர சோழ பாண்டியர்கள் நம்மக்கிட்ட இருக்காங்களா? இல்லை அவங்களுடைய ஆட்சி தான் இப்போ இருக்கா? இல்லை, வடுகனுடைய ஆட்சி தான் இருக்குது. அடுத்து நம் கட்டிடக்கலை. உலகமே பார்த்து வியந்து போகும் பிரமிக்கத்தக்கக்கூடிய கட்டிடங்கள்லாம் தமிழர்கள் நம்ம கட்டியிருக்கோம். இப்போ ஏன் ஒரு தமிழனால் இது போன்ற ஒரு கட்டிடம் கூட கட்ட முடியல? அந்த காலத்திலிருந்து அந்த கட்டிடக்கலை இப்போ இல்லை, அந்த கலையே அழிஞ்சு போச்சு. அடுத்து பாருங்கள், சித்த மருத்துவம். இப்போ சித்த மருத்துவம் இருக்குது ஒவ்வொரு காலேஜ்லேயும். சித்தர்கள் எங்கே போயிட்டாங்க? சித்த மருத்துவம் பண்ணுற சித்தர்கள் இப்போ ஏன் இல்லை? ஒரு சில இடங்களில் இன்றுமே சித்தர்கள் சித்த மருத்துவம் பண்ணுறாங்க. ஆனால் அந்த காலத்தில் இருந்த அளவுக்கு இந்த காலத்தில் இல்லையே. அப்போ இதுவுமே அழிஞ்சு போயிருக்கு. இதுக்கப்புறம் பாருங்கள், தமிழ் இனத்தின் தொன்மை. இது பொதுவாகவே நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இது ஆதாரபூர்வமாக சொல்லணும்னா, இங்கே சரியான முறையில் அகழாய்வுலாம் நடத்தப்படணும். அதெல்லாம் இங்கே இப்போ ஒழுங்காகவே நடத்தப்படுறதும் இல்லை. அடுத்து இந்த அஞ்சாவது வகை பாருங்களேன், தமிழ் இலக்கியங்கள். இதில் வச்சு நம்ம பெருமைப்படுறோம். இப்போ ஏன் இது போன்ற ஒரு இலக்கியங்கள் கூட உருவாக்க முடியல? அப்போ இதுலேருந்து நமக்கு என்ன தெரிய வருதுன்னா, நம்ம எதெல்லாம் பெருமையாக கருதுகிறோமோ அதை எதையுமே இப்போ நம்மளால் பண்ண முடியல, மீட்டு உருவாக்க முடியல. இப்போ சொன்ன எல்லாத்தையுமே நம்மக்கிட்ட இருந்து திட்டமிட்டு அழிச்சிருக்காங்க. யார் அழிச்சா? இந்த ஆரியமும் திராவிடமும் தான். நீங்களே யோசிச்சு பாருங்கள், சேர சோழ பாண்டிய மன்னர்கள்னால் இந்த உலகமே திரும்பி பார்க்கும். உலகம் முழுக்க காலடி எடுத்து வச்சவங்க இவங்கெல்லாம். அப்பேற்பட்ட மன்னர்கள் இவங்களுடைய அரண்மனைகள்லாம் எங்கே போச்சு? உலகத்தில் பல்வேறு நாடுகளில் எந்தெந்த அரசர்களுக்கும் அரண்மனை இருக்குது. தமிழ்நாட்டில் மட்டும்தான் இல்லை. அதெல்லாம் எங்கே போச்சு? அப்போ திட்டமிட்டு இந்த ஆரியமும் திராவிடமும் தான் அதை அழிச்சிருக்காங்க. அடுத்து இந்த சித்த மருத்துவம். இந்த சித்த மருத்துவத்தை தமிழக அரசாக இருந்தாலும் சரி, இந்திய அரசாக இருந்தாலும் சரி, அதாவது இந்த திராவிடமாக இருந்தாலும் சரி, ஆரியமாக இருந்தாலும் சரி, எப்படியெல்லாம் புறந்தள்ள முடியுமோ அப்படியெல்லாம் புறந்தள்ளிட்டு தான் இருக்காங்க. இதுவும் நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். அதுக்கப்புறம் இந்த தொழில் துறையெல்லாம் எடுத்துப்போமே. தமிழர்களின் தொன்மையை இந்த உலகத்துக்கே சொல்லணும்னா பல தொழில் ஆய்வுகளை வச்சு நிரூபிச்சிடலாம். ஆனால் இந்த தொழில் துறையில் உயர் அதிகாரிகளாக இருப்பவர்கள் இந்த திராவிடர்களும் ஆரியர்களும் தான். இவங்களையும் மீறி நம்மளுடைய தொன்மையான பொருள் ஏதாச்சும் கிடச்சிதுன்னு வச்சுக்கோங்களேன், அதை அப்படியே வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சிருவாங்க. அங்கே அந்த வெளிநாட்டுக்காரன் டெஸ்ட் பண்ணிவிட்டு நம்மக்கிட்ட ஒரு ஆண்டை சொல்லுவோம். அவங்க சொல்கிறதையும் உண்மைன்னு சொல்லி நம்ம தலையாட்டிக்கிட்டு ஏற்றுக்கணும். இது நமக்கு அவமானமாக இல்லை? ஒரு கார்பன்டேட்டிங் மிஷின் கூடவா நம்மக்கிட்ட இல்லை? அப்புறம் நம்ம இலக்கியங்கள். இப்போ இருக்கிற இலக்கியங்கள் எல்லாமே வெறும் எச்சங்கள் தான். நமக்கு தெரியாத நம் தமிழர்களின் இலக்கியங்கள், ஓலைச்சுவடிகள், இவை அனைத்தையுமே நம் எதிரிகள் திட்டமிட்டு நம்மக்கிட்டேருந்து மறைச்சிட்டாங்க. இப்போ நம்ம கையில் இருக்கே இந்த எச்சங்கள், இதுலேயும் கூட சும்மா விடலை, பல இடைச்செருகல்களை சேர்த்துட்டு தான் நம்ம கையிலேயே கொடுத்துருக்காங்க இந்த ஆரிய திராவிடர்கள். அப்போனா பார்த்துக்கோங்களேன், திட்டமிட்டு தமிழர்களின் பெருமைகளை அழிச்சிருக்காங்க. பர்ஃபெக்டாக பிளான் பண்ணி அழிச்சிருக்காங்க.
அது எப்படி அழிச்சிருக்காங்கன்னா, நம் மன்னர்களின் மிகப்பெரிய அரண்மனைகளே இருக்கிற இடம் தெரியாத அளவுக்கு அழிச்சிருக்காங்கன்னா பார்த்துக்கோங்க. ஏன் இவ்வளோ வன்மம் யோசிச்சு பாருங்க. நம் முன்னோர்களின் பெருமைகள் நமக்கு தெரிஞ்சிருச்சுன்னா நம் எதிரிகள் காலியாயிடுவோம். எப்படின்னு கேட்குறீங்களா? இப்போ ஒரு ஆட்டு மந்தை இருக்குங்க. அந்த ஆட்டு மந்தையில் ஒரு புலிக்குட்டி உள்ளே வந்துருச்சு. அந்த ஆடுகள்லாம் என்ன பண்ணுச்சுன்னா, அந்த புலிக்குட்டியை தன்னைத்தானே ஆடுன்னு நம்ப வச்சே வளர்த்துட்டு இருந்துச்சு. அந்த புலிக்குட்டியுமே தான் புலின்றதை உணராமல் ஆட்டு மந்தைகளோட ஆட்டு மந்தைகளாக வாழ்ந்துட்டு இருந்துச்சு. ஆனால் அந்த புலிக்கிட்ட போயிட்டு, நீ ஆடு இல்லை, நீ ஒரு புலி, இத்தனை ஆண்டு காலமாக நீ ஒரு ஆடுன்னு உன்னை நம்ப வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தன்னை ஒரு புலின்னு சொல்லி உணர்த்திட்டோன்னா என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க. இத்தனை ஆண்டு காலமாக அந்த புலியை ஏமாத்திட்டு இருந்த ஆட்டு மந்தைகளின் நிலைமை என்ன ஆகும்? கருப்பாடுகள், வெள்ளையாடுகள், எல்லா ஆடுகளுமே இருக்கிற இடம் தெரியாமல் போயிடும். இதே தாங்க இங்கேயும். தமிழர்கள் நம்ம உண்மையில் நாம் எப்படிப்பட்டவர்கள் தெரிஞ்சுக்கிட்டோன்னா நம் எதிரிகள் காலியாயிடுவாங்க. அது தெரியக்கூடாதுன்றதுக்காக தான் இத்தனை ஆண்டு காலமாக நம்மளாம் அடிமைகளாகவே வளர்த்துருக்காங்க. ஆனால் இப்போ கலியுகம் முடிஞ்சு சத்தியுகம் ஆரம்பிச்சிருச்சு. இது உண்மைகள் வெளிவரும் காலம். அதுவும் இன்னும் கொஞ்ச நேரத்தில் உங்களுக்கு பல உண்மைகள் இந்த வீழத்தின் மூலமாக தெரிய போகுது. தமிழர்கள் அறிவியலில் எவ்வளவு சிறந்து விளங்கியிருக்காங்கன்னு இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அது எப்படி முடியும்? அதான் ஓலைச்சுவடிகள், கல்வெட்டுகள் இவைகள் எதுவுமே நம்மக்கிட்ட இல்லை, எல்லாத்தையும் நம்மக்கிட்டேருந்து மறைச்சிருக்காங்க. அப்போ எப்படி நம்மளால் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். நிச்சயமாக முடியும். நம்ம முன்பு சொல்லியிருந்தோம்ல, ஆறாவது வகை ஒன்று இருக்குது, அதை பயன்படுத்தி நம்மால் துல்லியமாக கண்டுபிடிக்க முடியும். தமிழ் மொழி. ஆமாம், நம் மொழியை வச்சு நம்மளால் நம் வரலாற்றை துல்லியமாக மீட்டெடுக்க முடியும். நீங்களே யோசிச்சு பாருங்களேன், உலகம் முழுக்க பல இனங்கள் இருக்குது, ஆனால் எந்த இனமுமே தமிழர்கள் அளவுக்கு தன் தாய்மொழியை உயிருக்கு நிகராக தூக்கி பிடிக்க மாட்டாங்க. தமிழினம் மட்டும்தான் தன் தாய்மொழியை பெற்ற தாயாக பார்க்குறோம். நம்ம மொழிக்கு ஒரு பிரச்சனைனா இயல்பாகவே நம்ம பொங்கி எழுகிறோம். இந்த தமிழ் மொழியில் அப்படி என்ன சிறப்பு இருக்குது? தமிழ் மொழி ஒரு கால பெட்டகம், டைம் கேப்சியூல். இப்போ ஏற்பட்ட மொழியை தான் இந்த ஆரியமும் திராவிடமும் திட்டமிட்டு அழிக்க பார்க்குறாங்க. ஆனால் இன்று வரையும் அவங்களால அழிக்க முடியல. இந்த பக்கம் ஆரியம் என்ன பண்ணுச்சு? நம்ம மொழியை நீச்ச பாஷைன்னு சொன்னாங்க. இந்த பக்கம் திராவிடம் தமிழ் மொழி காட்டுமிராண்டி மொழின்னு சொன்னாங்க. இது பெரியார் மண் அப்படின்லாம் சொன்னாங்க. அதாவது பெரியாருக்கு அப்புறம் தான் தமிழ் இனமே அறிவார்ந்த சமூகமாக ஆச்சாம். நீங்களே யோசிச்சு பாருங்க, நம்ம மன்னர்களை விட இவங்க அறிவாளிங்களா? எடுத்துக்காட்டுக்கு ராஜராஜ சோழன் கடல் கடந்து சென்று பல நாடுகளை கைப்பற்றிய தமிழ் மன்னன், இவரை விட இந்த ஈவேரா வந்து பெரியாளா? இல்லை, கால் தூசி கூட வரமாட்டார். அப்போ நம்ம மன்னர்கள் கட்டின கோயில்கள் மட்டும் எப்படி மூட நம்பிக்கை ஆகும்? நம் மன்னர்கள் யாருக்கு கோயில் எழுப்பியிருக்காங்க? நம்ம கடவுளர்களுக்கு தானே, முக்கியமாக சிவன். ஆரியமும் திராவிடமும் திட்டமிட்டு நம்மளுடைய வரலாறு, கலாச்சாரம் எல்லாத்தையும் அழித்தான். ஆனால் நம்முடைய மொழியை முழுசாக அழிக்க முடியல. முன்பே சொல்லியிருந்தோம் பார்த்தீங்களா, தமிழ் மொழி ஒரு டைம் கேப்சூல், நம் வரலாற்றை தக்க வைக்கும் மொழி. அதுக்கு ஒரு சின்ன எடுத்துக்காட்டு பாருங்களேன், நம் மன்னர்கள் பெரும்பாலான கோயில்கள் கட்டியிருக்காங்களே சிவனுக்கு, இந்த சிவனுக்கு இன்னொரு பேர் ஒன்று இருக்குது, எல் சடையோன் அப்படின்ற பெயருமே இருக்குது. இப்போ இந்த பெயரை சொல்லாய்வு பண்ண போகிறோம். சொல்லாய்வு பண்ணுறதுக்கு முக்கியமான ரூலை மட்டும் இப்போதைக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு சொல் மற்றொரு சொல்லாக எப்படி மாறும்னா அதில் மறுவுதலும் திரிதலும் ஏற்படும். இந்த மறுவுதல் திரிதல் இதை மட்டும் நல்லா மனசில் பதிச்சுக்கோங்க. இது நம்ம இலக்கணங்களே இருக்குது, ஆனால் இதுக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க. இப்போ இந்த எல் சடையோன்ற சொல், இது வேறு ஒன்றும் இல்லை, நம்ம காலபைரவர் பார்த்துருக்கீங்களே சிவன், அவருடைய தலையை சுற்றி சூரியன் இருக்கும். சூரியனுக்கு இன்னொரு பெயர் தான் எல், வானத்தில் எழுதுல அதுதான் எல். சடையோன்ற வார்த்தைக்கான பெயர் முடி, சடாமுடின்லாம் சொல்லுவாங்கள்ல, தலைமுடி. எல் சடையோன்னா தலையில் சூரியனை கொண்டவன், இந்த காலபைரவர் சிவன். இந்த எல் சடையனான சிவனை தான் யூதர்கள் எலோஹிம்னு பேர் வச்சு கும்பிட்றாங்க. இஸ்லாத்தில் அல்லான்னு சொல்கிறாங்க. அது ஏன் அதில் மட்டும் எல்லு இதில் அல்லுன்னு வருது? ரொம்பவே சிம்பிள், நம்ம எப்படி சூரியனுக்கு எல்லுன்னு சொன்னோம், எல்னா வானத்தில் எழுது, அதே போல நிலாவுக்கு அல் என்ற பெயரும் இருக்கு. அதனால தான் இஸ்லாமியர்கள் அல்லான்னு சொல்றாங்க. ஏன் சொல்றாங்க? இங்க யூதர்கள் எலோஹிம்னு சொல்லியிருக்காங்க, இஸ்லாமியர்கள் ஏன் அது அல்லான்னு கும்பிடுறாங்க? வேற ஒன்றும் இல்லைங்க, யூதர்கள் இருக்கும் பகுதிகளில் அதிகப்படியான குளிர் இருக்கும். குளிர் பிரதேசங்களில் சூரியன் ரொம்ப ரேராக தான் வரும், அதனால சூரியனுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க, அதனால தான் எல்லோஹிம். இங்கே இஸ்லாமியர்கள் பாலைவனத்தில் வாழ்ந்தாங்க, அதிகப்படியான வெயில் தான் இருக்கும், சூரியன் அதிகப்படியாக இருக்கும், அவங்களுக்கு குளிர்ச்சியாக இருக்கிறது ரொம்ப பெரிய விடயம், அதனால் நிலாவுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க, அதனால தான் அவர்கள் வணங்கும் சிவனுக்கு அல்லாஹ் என்ற பெயரை வச்சுக்கிட்டாங்க. பார்த்துக்கிட்டிங்களா, இந்த அல்லாஹ்ன்ற பெயருக்கும் எல்லோஹிம்ன்ற பெயருக்கும் சரியான சொல் மூலம் எங்கே இருக்குது? நம் தமிழ் மொழியில் இருக்குது.
இந்த சொல்ல வச்சு அவங்க வரலாறே நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். இதனால தான் தமிழ் மொழியை டைம் கேப்சூல்னு சொல்றோம். நம்ம சொல்லாய்வுலாம் செய்கிறோம்ல, அதற்கான முக்கியமான விடயம் இந்த சொல் மறுவுதலும் சொல் திரிதலும் தான். இதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ எடுத்துக்காட்டுக்கு எல்னா சூரியன் சொன்னோம்ல, அந்த எல் என்ற வார்த்தை தான் ஆங்கிலத்தில் எல்லோவாக மறுவுது, எல்லோ கலர், சூரியனோட நிறம். அதே போல் தமிழ் சொல்லான ரத்தம்னு இருக்குல்ல, அந்த ரத்தம் தான் ரெட் என்ற சொல்லாக உருவாகுது. ஆங்கிலத்தில் ரெட் கலர்னு சொல்லுவோம்ல, இப்படி தாங்க தமிழ் சொற்கள் இருந்தால் மறுவுதலும் தெரிதலும் ஏற்பட்டு உலகில் பல மொழிகள் உருவாயிருக்கு, ஆங்கில மொழி உட்பட. தமிழ் மொழியில் நம் வரலாறு என்கோட் செய்யப்பட்டுள்ளது. அனைத்து தமிழ் வார்த்தைகளுக்குமே பொருள் இருக்கு. பொருளற்ற தமிழ் வார்த்தைகள் ஒன்று கூட இல்லை. அது மட்டும் இல்லை, நம் மொழியில் நம் வரலாறு இருக்கு. ஒரு எடுத்துக்காட்டு பாருங்க, பரம்பரை. இதற்கான பொருள் நம்ம எல்லாருக்குமே தெரியும், நம்மளுடைய தலைமுறைகள். இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா ஏழாவது தலைமுறையை பரம்பரைன்னு சொல்லுவோம். இந்த பரம்பரைன்ற வார்த்தை எப்படி உருவாச்சு? வரை, வரை என்றால் மலைத்தொடர். மலைகளில் வாழ்ந்தவங்க தான் வரையர்கள். அந்த வரையர் தான் காலப்போக்கில் பறையராக மாறுச்சு. நம் முதல் தமிழ் சித்தனான சிவன் ஒரு பறையர். நம் முன்னோர்கள் அனைவருமே மலைகளில் தான் வாழ்ந்தாங்க. அதே போல் இந்த பரம்பரை இருக்குல்ல, இதை நம்ம பிரித்தோன்னா பரன் கூட்டல் பறை. நம்ம முன்னாடியே சொல்லிட்டோம், பரம்பரைனா நம்மளுடைய முன்னோர்கள். முன்னோர்கள்னா வெறும் ஆணை மட்டும் நம்ம பார்க்கக்கூடாது, பெண்ணையும் சேர்த்து தான் பார்க்கணும். அப்படி பார்க்கையில் இந்த பரன் என்பது மலையில் வாழ்ந்த நம் முன்னோர்களான ஆண்களை குறிக்கும், பறை என்பது மலையில் வாழ்ந்த நம் பெண் முன்னோர்களை குறிக்கும். இவங்க இருவரும் சேர்ந்து தான் பல தலைமுறைகளை உருவாக்கியிருக்காங்க. பரன் பூட்டல் பறை பரம்பரை. இன்னொன்னே மறந்துடாதீங்க, முதல் தமிழ் சித்தன் ஒரு பறையர், மலையில் வாழ்ந்தவர் வரையர், அது மருவி பறையராயிடுச்சு. உலகத்தில் பல மறைகள் இருக்குல்ல, உலக பொதுமறை, திருக்குறள், இது போன்ற பல மறைகள் இருக்குல்ல, இந்த மறைன்ற வார்த்தையுமே வரையிலிருந்து தான் உருவாச்சு. அப்படின்னா நல்லா கவனித்து பாருங்கள், சிவன் காலத்திலேயே மறை இருந்திருக்கு. இப்போ இந்த இடத்துல நிப்பாட்டிப்போம். நம்ம மேலும் இப்போ ஆய்வுகளை தொடரும்போது அங்கங்கே ஒரு சில ரூல்ஸை சொல்லுவோம். அந்த ரூல்ஸை மட்டும் நீங்கள் நல்லாவே ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ இந்த இடத்துல ஒரு ரூல் சொல்ல போகிறோம், ரூல் நம்பர் 1. அது என்னதுன்னா, ஒரு எடுத்துக்காட்டு, ஒருவருடைய வீட்டில் இருந்த நகையெல்லாம் திருடன் திருடிட்டு போயிட்டான். அடுத்த நாள் அவர் தேடுறாரு. அப்புறம் பார்த்தா திருடனுடைய வீட்டில் அந்த நகைகள்லாம் இருக்குது. இப்போ அவர் என்ன பண்ணுவார்? போயும் போயும் திருடங்கிட்டே என் நகை போயிருச்சுன்னு சொல்லிட்டு அப்படியே திரும்பி வந்துடுவாரா, இல்லை வந்து அவனை 4 சாத்திட்டு நகையை எடுத்துகிட்டு வந்துடுவாரா? அவருடைய நகை தான் அது. அந்த நகைகள் ஒரு கீழ்த்தனமானவனுடைய வீட்டில் இருக்கிறதுனால அது அவன் ஆயிடாது, நம்மக்கிட்டேருந்து திருடின நகைகள் தான். இப்போ இந்த எடுத்துக்காட்டு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். முதல் ரூல் என்னதுன்னா, தமிழர்களுடைய கலாச்சாரங்கள், நாகரிகங்கள், அறிவியல் இதெல்லாம் நம்ம எதிரிங்க கிட்டே இருந்தால் அதை அவங்கக்கிட்டேருந்து மீட்டெடுக்கிறது நம்மளுடைய கடமை. இந்த ஆரிய திராவிடம் நம்மக்கிட்டேருந்து திருடி அவங்க வச்சுருக்காங்க, திருடின பொருள் அவங்களுக்கு சொந்தமாகாது. இதுதான் முதல் ரூல். இப்போ நம்ம ஆய்வை தொடரலாம். மறைன்ற வார்த்தையே வரையிலிருந்தால் வந்துச்சு, அதாவது சிவன் காலத்திலேயே மறை இருந்திருக்கு. அது எதுவாக இருக்கும்? சிவனுடைய 4 மறைகள்னு ஒன்று சொல்லுவாங்க, 4 வேதங்கள், ருக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வன வேதம். இந்த வேதங்களை உருவாக்கியவர் சிவன் தான். ஆனால் அதனுடைய உண்மைத்தன்மையை அழிச்சிட்டாங்க. நம்ம முன்பே சொன்னது போல தான் நம் மொழியில் நம் வரலாறு இருக்குது. அதன் அடிப்படையில் இந்த 4 வேதங்களை பாருங்களேன். இந்த வார்த்தைகள்லாம் பார்க்க சமஸ்கிருத வார்த்தையாக இருந்தாலும் இது எல்லாமே தமிழ் வார்த்தைகள் தாங்க. முதல் வேதம் உருக்கு வேதம், இரும்பை உருக்கும் டெக்னாலஜி, அதை பற்றின வேதம் தான் இது. அடுத்து அதிர்வு வேதம், சிவன் கையில் உடுக்க இருக்கும் பார்த்தீங்களா, உடுக்கை பறை இது போன்ற கொட்டிசை கருவிகளால் அதிர்வுகள் உண்டாகும், அதை பற்றின வேதம் தான் அதிர்வு வேதம். அடுத்து யஜுர் வேதம், இது வேற ஒன்றும் இல்லை, யா சூர் வேதம், சூர்னா சூரன், அசுரன் சூரன் சொல்கிறாங்களே, யா சூரன், யா தலைவன். யா என்பது என்னது? தெற்கு. தென்னாடுடைய தலைவன் யார்? சிவன். இந்த யசூர் வேதம் என்பது சிவனின் வேதம், இது நேரடியாகவே குறிக்குது. அடுத்து பாருங்கள், இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், சாம வேதம், இது வேற ஒன்றும் இல்லை, எப்படி அரசாட்சி பண்ணுன்றதுக்கான வேதம் தான் இது. சாம தான பேத தண்டம், இந்த வார்த்தைகளை நீங்கள் நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க. இந்த 4 வார்த்தைகளும் சேர்ந்து தான் இந்த சாம வேதம். இந்த அரசாட்சி முறையை தான் குறிக்கும். எப்படின்னா, சாமம் ஆமாம்ன்ற வார்த்தையிலிருந்து தான் சாமம்ன்ற வார்த்தை பிறக்கு. ஒருத்தர் அவங்களுடைய குறையை அரசர்கிட்ட சொல்ல வந்தாங்கன்னா காது கொடுத்து கேட்கணும், ஆமாம் ஆமாம் அப்படின்னு சொல்கிறது தான் சாமமாயிருக்கு. அதுக்கப்புறம் தானம், அவங்களுடைய குறையை நிவர்த்தி பண்ணுறது அதுதான் தானம். அதுக்கப்புறம் என்ன ஆகணும்னா அடுத்த லெவல்,
ரெண்டு தரப்பினர்களுக்குள்ள பிரச்சனை இருக்கு. அதுல சில கோளாறுகள் பிரச்சனை பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, மேலும் சண்டை வராம இருக்கிறதுக்காக ரெண்டு தரப்புக்கும் வெவ்வேறு தொழில்கள் கொடுத்து பிரிச்சு வைப்பாங்க. அதுக்கப்புறம் தண்டம், கடைசி லெவல். சொல் பேச்சை கேட்க மாட்டாங்களா, தண்டத்தை எடுத்து அடிதான். இதை தான் நம்ம தண்டனைன்னு சொல்றோம். இவை அனைத்துமே அரசாட்சியின் முறை. இதுதான் சாம வேதம். பார்த்துக்கோங்க, நம்ம வெறும் பரம்பரைன்ற வார்த்தையை எடுத்தோம், அதுல இருக்கிற வரலாற்றை தேடி பார்க்கும்போது கடைசியா எங்க வந்து முடியுதுப்பாங்க, சிவன், நான்கு வேதங்களை உருவாக்கியவர், நான்கு வேதங்களின் உண்மை பொருள் வரையும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அது மட்டும் இல்லை, நம்முடைய ஆரம்பகால அறிவியலையும் கண்டுபிடிச்சிட்டோம். என்னது உருக்கு வேதம்னு சொன்னோம் பார்த்தீங்களா, இரும்பை உருக்கும் வேதம். அப்பனா பார்த்துக்கோங்க, சிவன் காலத்தில் நம்ம இரும்பை கண்டுபிடிச்சிருக்கோம். இரும்பை உருக்கும் தொழில்நுட்பம் நமக்கு தெரிஞ்சிருக்கு. மலைகளில் வாழ்கிறவங்க வேட்டையாடுறதுக்கும் சரி, மரம் வெட்டுவதற்கும் சரி, வீடு கட்டுவதற்கு, இதுக்கெல்லாம் வெறும் கட்டைகளை கற்களை மட்டும் பயன்படுத்தி பண்ண முடியாது, ரொம்பவே கடினமாக இருக்கும். அதுக்கு மாற்றாக தான் இந்த இரும்பை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனால் நம்ம பள்ளிக்கூடத்தில் நமக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்காங்க, முதல்ல கற்காலம், அதுக்கப்புறம் வெண்கல காலம், அடுத்து தான் இரும்பின் காலம், ஸ்டோன் ஏஜ், பிரான்ஸ் ஏஜ், அயன் ஏஜ், இப்படின்னு தான் சொல்லி கொடுத்துருக்காங்க. நான் உண்மையாகவே வெண்கலத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே மனிதர்கள் இரும்பை தான் முதல்ல கண்டுபிடிச்சிருப்பாங்க. காரணம், இரும்புக்கான தாது பொருட்கள் கிடைக்கிறதும் ஈஸி, அதை உருக்கி இரும்பாக மாற்றுறதுமே ரொம்பவே சுலபமான விடயம். இன்னும் சொல்ல போனோம்னா, மேலை நாட்டு ஆய்வாளர்களும் கூட நம்ம சொன்ன இதே கருத்தை தான் சொல்லியிருக்காங்க. தமிழர்கள் முதன் முதல்ல இரும்பை கண்டுபிடிச்சிருக்காங்கன்றது பல மேலை நாட்டு ஆய்வாளர்கள் நிறுவிட்டாங்க. இப்போ ஏன் தம்மா இந்த ப்ரூஃபெல்லாம் நம்ம கொண்டு வந்து காமிக்கிறோம், எதுக்கு மேலை நாட்டு ஆய்வாளர்கள் பற்றிலாம் சொல்கிறோம்? நம்ம தமிழர்களுக்கு ஒரு உளவியல் நோய் இருக்குங்க, நம்ம ஊர் ஆய்வாளர்கள் சொன்னால் ஏற்றுக்க மாட்டோம். இதுவே ஐரோப்பிய ஆய்வாளர், ஜெர்மனி ஆய்வாளர் இவங்களாம் சொல்லியிருக்காங்கன்னு சொன்னோன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க எப்படி கண்டுபிடிச்சாங்கன்றதை ஆராயாமல் கூட அவங்க சொன்னதை நம்ம ஏற்றுப்போம். வெளிநாட்டுக்காரர் என்ன சொன்னாலுமே கேள்வி கேட்காம நம்ம ஏற்றுப்போம். இந்த உளவியல் நோய் தமிழர்களுக்குள்ளே இருக்கிறதுனால தான் இப்போ இந்த எடுத்துக்காட்டுமே சொன்னோம். அதனால் சிவன் காலத்தில் இரும்பு தொழில்நுட்பம் இருந்தது உண்மைதான், இதில் எந்த வித மாற்று கருத்துமே இல்லை. இப்போ பாருங்களேன், நம்ம ஒரே ஒரு வார்த்தையை எடுத்தோம், அதுக்குள்ளே எவ்வளோ பெரிய வரலாறு புதஞ்சு கிடக்கு பார்த்தீங்களா. ருக் வேதம் என்பது உருக்கு வேதம் தான், இரும்பை உருக்கும் தொழில்நுட்பத்தை சொல்லும் வேதம். ஒரு மேலை நாட்டு ஆய்வாளர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ருக் வேதம் உண்மையாக இருந்தால் பஞ்சாபியர்களால் இரும்பு பயன்படுத்தப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்கிறார். இரும்பை முதல் முதல்ல உருவாக்கியவர்கள் தமிழர்கள், நம்மால் உருவாக்கப்பட்ட இரும்பு பஞ்சாபியர்களால் பயன்படுத்தப்பட்டிருக்கலாம்னு சொல்லியிருக்காரு. நம்ம இங்கே கவனிக்க வேண்டியது என்னதுன்னா, ருக் வேதத்துக்கும் இரும்புக்குமே தொடர்பு இருக்கிறது இவருக்கு ஏதோ ஒரு விதத்தில் தெரிஞ்சிருக்கு. ஏன்னா பல மேலை நாடுகளில் ரிக் என்னும் வார்த்தைக்கான மீனிங் என்ன தெரியுமா, அயன் ஓர். என்னதான் இருந்தாலும் இவங்களுக்கு அறகுறையாக தான் தெரிஞ்சிருக்கு. ஆனால் தமிழர்கள் நம்ம மொழியை வச்சு ரொம்ப சுலபமாக கண்டுபிடிச்சிருக்கோம் பார்த்தீங்களா. இப்போ இதன் மூலமாக ரூல் நம்பர் 2 நமக்கு தெரிய வருது. என்னது, நம்மளுடைய வேதம் உருக்கு வேதம், இதை இந்த யூத பிராமணர்கள் நம்மக்கிட்ட இருந்து திருடிட்டாங்க. அப்படி திருடினாலும் கூட நாம் பயன்படுத்தும் வார்த்தையவே கொஞ்சம் மாற்றி வச்சுருக்காங்க. இதுதான் கவனிக்க வேண்டிய விடயம். அப்போ இதுலேருந்து நமக்கு என்ன தெரிய வருதுன்னா, இந்த யூத பிராமணர்கள் நம்மக்கிட்ட இருந்து ஒரு விடயத்தை திருடினாலுமே அதுக்கு அவங்க வைக்கிற பேர் நம்மளுடைய பேரையே கொஞ்சம் மாடிஃபை பண்ணி வச்சுருக்காங்க, கொஞ்சம் மாற்றி வைக்கிறாங்க. இந்த ரூலையுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ரெண்டாவது சொன்ன ரூல் இருக்குல்ல, இது ரொம்பவே முக்கியமான ஒன்று. இதை சுலபமாக புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறோம் பாருங்கள். சென்ற விழயத்தில், அதாவது விண்ணியல் சார்ந்த விழயம், அதில் நம்ம கேலண்டரை பற்றிலாம் பேசியிருப்போம். அப்போ நம்ம ஒன்று சொல்லியிருப்போம், இந்திரனால் உருவாக்கப்பட்டது சாக்கா கேலண்டர், சக்கரம் தான் சாக்கான்ற பேராக மறுவச்சு. முதன் முதல்ல ஆற சக்கரத்தை கண்டுபிடிச்சவர் இந்திரன், அவருடைய கேலண்டர் தான் சாக்கா கேலண்டர். இந்திரன்னாலே நமக்கு தெரியும், மழைக்கான கடவுள். அதாவது அவருடைய காலகட்டத்தில் மேகங்களுக்கெல்லாம் மேலே சென்று மழை உருவாகிறதெல்லாம் பார்த்து மக்களுக்கு சொன்னவர் தான் இந்திரன். அதனால் இவருக்கு மேகநாதன்ற பேருமே இருக்குது. இதில் நீங்கள் கவனிக்க வேண்டிய விடயம் என்னதுன்னா, 1952 இந்தியாவுக்கு நேஷ்னல் கேலண்டர் வேணுன்றது தீர்மானிக்கிறாங்க. அதுக்காக சாக்கா கேலண்டரையே கொஞ்சம் மாற்றி அமைக்கணும்னு முடிவு பண்ணுறாங்க. அதுக்கு ஒரு கமிட்டி போடுறாங்க. அந்த கமிட்டியுடைய தலைவருமே ஆஸ்ட்ரோஃபிசிக்ஸ் படித்தவர் தான். இதில் என்ன சுவாரஸ்யமான விடயம் இருக்குன்னு கேட்குறீங்களா, அவருடைய பேரை பாருங்கள், மேக்நாத் சாகா. நம்ம இதுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருந்தோம், மேகநாதனான இந்திரன் சாக்கா கேலண்டரை உருவாக்குனார்னு சொல்லியிருந்தோம். இங்கே சாக்கா கேலண்டரை மாற்றி அமைக்க வந்தவருடைய பேரை பாருங்கள், மேக்நாத் சாகா. பார்த்தீங்களா, இந்த யூத பிராமணர்கள் பெயர்லாம் எப்படி வைக்கிறாங்கன்றது பார்த்தீங்களா. இதுதாங்க ரூல் நம்பர் 2. இந்த பிண்டாரிகள் நம்மக்கிட்ட இருக்கிற டெக்னாலஜியை திருடுறாங்க. அப்படி திருடப்பட்ட டெக்னாலஜிகளுக்கு நம்மளுடைய பேரையே வைக்கிறாங்க, கொஞ்சம் மாற்றி வைக்கிறாங்க. சரி,
இந்தியாவில் இப்படி வைக்கிறாங்க, உலகம் முழுக்கமாக தமிழில் வைக்கிறாங்க அப்படின்னு கேள்வி கேட்கலாம். ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, உலகை ஆண்டு கொண்டிருக்கும் யூதர்களுக்கு தமிழ் நன்றாகவே தெரியும். இன்னொரு எடுத்துக்காட்டு பாருங்கள். 7 நாட்கள் அதாவது ஒரு வாரம் இதை உருவாக்கியவர் முருகன். வாரத்தின் ஒவ்வொரு நாட்களுக்குமே ஒவ்வொரு சப்தகனியை குறிச்சிருப்பார். அதாவது 7 கிரகங்களுக்கும் 7 சப்தகனிகளும் குறிச்சிருப்பார் இந்த முருகன். 7 சப்தகனிகள்ன்றது தத்துவார்த்த தெய்வங்கள் தான் தவிர உண்மையான வாழ்ந்த மனிதர்கள் கிடையாது. இதை காப்பி அடித்து தான் இந்த பிண்டாரிகள் எப்படி உருவாக்குனாங்க, 7 ஆர்க்கேஞ்சல்ஸை உருவாக்குனாங்க. ஒவ்வொரு நாட்களுக்கும் ஒவ்வொரு ஆர்க்கேஞ்சல் வச்சுக்கிட்டாங்க. அதில் மைக்கேல்ன்ற ஒரு ஆர்க்கேஞ்சல் இருக்கும். அந்த ஆர்க்கேஞ்சல் நம்ம சப்த கன்னிகளில் யார் தெரியும்? மைக்கேலோட எட்டிமாலஜி என்னதுன்னா, மச்ச எல், மச்சம்னா வேறு ஒன்றும் இல்லை மீன், எல் என்றால் கடவுளை குறிக்கும். மீனாட்சியை தான் அங்கே மைக்கேலாக உருவாக்கியிருக்காங்க. மீனாட்சி மச்ச எல், மீனாட்சின்றது 7 சப்தகன்னிகளின் ஒன்றான பச்சையம்மன் தான், விவசாயத்திற்கான கடவுள். இதிலிருந்து நமக்கு என்ன தெரியுது, நம்மளுடைய கான்செப்டை திருடினாலும் பெயர்களை நம்ம வச்ச பெயர்களையே கொஞ்சம் மாற்றி வச்சுருக்காங்க. இதை ஏன் பண்ணாங்கன்னா, அவங்களுடைய சந்ததியினருக்கு உண்மையான வரலாற்றை கடத்தவும் நம்மளால் அதை கண்டுபிடிக்க மாட்டோன்ற ஒரு தைரியத்திலையும் இப்படி பண்ணியிருக்காங்க. இப்போ உங்களுக்கு இந்த 2வது ரூல் நல்லாவே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். இதை வச்சு நம்மக்கிட்டேருந்து திருடப்பட்டதெல்லாம் நம்மளால் சுலபமாக மீட்டெடுக்க முடியும். சரி, சிவன் காலத்திலேயே இரும்பு கண்டுபிடிக்கப்பட்டது, அதாவது 20,000 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழர்களால் உருவாக்கப்பட்டது இந்த இரும்பு. எல்லா மிஷினுக்குமே இரும்பு தேவைதாங்க. இரும்பு ஒரு அடிப்படையான ஒன்று, அனைத்திற்கும் அடிப்படையான ஒரு உலகத்தையே 20,000 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழர்கள் கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ அதுக்கப்புறம் 8,000 ஆண்டுகள் இருக்குது, அப்போ என்னென்னலாம் கண்டுபிடிச்சிருக்கோம்? உண்மையிலேயே நம்ம ஏதாச்சும் கண்டுபிடிச்சிருப்போமா, இல்லை அவ்வளோதான் இரும்போடு நிப்பாட்டியிருப்போமா? இது நம்ம தெரிஞ்சுக்கணுன்னா மற்ற இன்வென்ஷன்லாம் இருக்குல்ல, அது எந்த காலகட்டத்தில் வந்திருக்குன்னு பார்ப்போம். மற்ற முக்கியமான கண்டுபிடிப்புகள்லாம் எந்த காலத்தில் வந்திருக்குன்னு பாருங்களேன். 1700 வாக்கிலிருந்து 1900 வாக்கில் தான் பெரும்பாலான அனைத்து இன்வென்ஷன்களுமே உருவாக்கிருக்கு. அது எப்படி டக்குன்னு ஒரு 300-400 வருடங்களில் அனைத்தையுமே உருவாக்குனாங்க? திடீர்னு வந்து ஒரு 300 வருடத்தில் எல்லாமே வந்துருச்சுன்னா இது நம்புற மாதிரியே இல்லைங்க. இதில் ஏதோ ஒரு மர்மம் இருக்குது. அப்புறம் இவங்க விட்ட கட்டுக்கதைகள்லாம் இருக்கே, நியூட்டன் தலையில் ஆப்பிள் விழுந்து கிராவிட்டியை கண்டுபிடிச்சாரு, ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் கனவு கண்டு ரிலேட்டிவிட்டி தியரியை கண்டுபிடிச்சாரு, இது எல்லாமே கட்டுக்கதைகள்னு இப்போ நிரூபணம் ஆயிடுச்சு. இத்தனை ஆண்டு காலமாக நம்மளை ஏமாத்திருக்காங்க. லாஜிக்கலாக யோசிச்சு பாருங்கள், 20,000 ஆண்டுகளுக்கு முன்பு நாகரிக வளர்ச்சி அடைந்த தமிழினம் வேறு எதையுமே கண்டுபிடிச்சிருக்காதா? கண்டுபிடிச்சிருக்கோம். மிக முக்கியமான ஒன்றை நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். அது என்னதுன்னா, மின்சாரம், மித்திரவர்ண சக்தி. ஆமாம், முதன் முதல்ல கரண்ட்டை கண்டுபிடிச்சவர் 10,000 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த தமிழன்தான். அது எப்படின்றது இப்போ ஆதாரப்பூர்வமாக பார்ப்போம். வட இந்திய விஞ்ஞானிகளுக்கு அகஸ்தியருடைய சமஸ்கிருத குறிப்புகள் கிடச்சிருக்கு. அந்த அகஸ்தியர் குறிப்பில் கரண்ட்டை உருவாக்குற டெக்னாலஜி இருக்குது, ஆனால் அது சான்ஸ்கிரிட்டில் எழுதியிருக்கு. என்ன பண்ணுறாங்கன்னா, அதில் சொன்ன மாதிரியே உருவாக்கிட்டு இருக்காங்க, கரண்ட்டு கிடைக்கிறதா இல்லையான்னு பார்க்குறதுக்கு. அதில் சொன்னது எல்லாமே அவங்களுக்கு புரிஞ்சிருச்சு, ஒரு வார்த்தையை தவிர. மயில் கழுத்து, மயில் கழுத்துனா என்னன்னு அவங்களுக்கு தெரியல. அதுக்கப்புறம் ஒரு வழியாக கண்டுபிடிச்சிட்டாங்க, மயில் கழுத்துன்றது மயிலின் கழுத்தின் நிறத்தில் இருக்கிற காப்பர் சல்ஃபேட் தான். கடைசியாக அந்த காப்பர் சல்ஃபேட்டும் கிடச்சிருச்சு, மொத்த எக்ஸ்பெரிமெண்ட்டுமே ரெடி ஆயிடுச்சு. வியப்பு ஊட்டும் வகையில் கரண்ட் உற்பத்தி ஆயிருக்கு, 23 மில்லி ஆம்ப்ஸ் ஷார்ட் சர்க்கியூட் கரண்ட் உற்பத்தி ஆயிருக்கு. இதற்கு பேர் அகஸ்திய பேட்டரி அப்படின்னு சொன்னாங்க. இது முழுக்க முழுக்க தமிழர்களுடைய கண்டுபிடிப்பு. ரூல் நம்பர் 1 என்ன சொன்னோம், நம்மள்தான் நம்ம எதிரிகள் திருடி வச்சிருக்காங்க. அதே போல தான் இதுவுமே. அகத்தியர் என்பவர் முருகன் காலத்தில் வாழ்ந்தவர். அகத்தியரை தான் இந்த பிண்டாரிகள் அகஸ்தியர்னு மாற்றிட்டாங்க. எப்படி சிவனை சிவான்னு சொல்கிறாங்க அந்த மாதிரி. அகஸ்தியரின் காலகட்டத்தில் சமஸ்கிருத மொழியே உருவாக்கல், அவர் முழுக்க முழுக்க தமிழர். ஆனால் இந்த டெக்னாலஜியை இவங்க சமஸ்கிருதத்தில் மாற்றி வச்சுருக்காங்க. அதாவது தமிழர்களின் டெக்னாலஜியை திருடி அவங்க மொழியில் மாற்றிக்கிட்டாங்க. சரி, இப்போ நம்ம ரூல் நம்பர் 2 செயல்படுத்தி பார்ப்போம். இவங்க நம்மளுடைய கண்டுபிடிப்புகள்லாம் திருடினாலும் கூட நம்மளுடைய பெயர்களை தான் இவங்க கொஞ்சம் மாற்றி வச்சுருப்பாங்க. அதன் அடிப்படையில் இதில் ஏதாச்சும் மாற்றி வச்சுருக்காங்களான்றதை பார்ப்போம். தாமிர பத்திரம், இது வேறு ஒன்றும் இல்லைங்க, தாமிர பாத்திரத்தை தான் தூய்மையான தமிழ் சொல்ல தான் இப்படி மாற்றி வச்சுருக்காங்க. இந்த அகத்தியர் பேட்டரிக்கு பேர் மித்திரவர்ண சக்தியம். மித்திரவர்ணன்னா யாரை குறிக்கும்? வர்ணன் என்பது இந்திரனை மட்டும் இல்லை, முருகனையுமே குறிக்கும். இதில் மித்திரனோட சொல்லாய்வு பார்த்தீங்கன்னா, விந்து திறன், வித்து திறன், வித்திறன், மித்திரன். இந்த விந்தணுக்களின் வடிவத்தை கண்டுபிடிச்சவர் முருகன் தான். முருகனும் அகத்தியரும் ஒரே காலகட்டத்தில் தான் வாழ்ந்திருக்காங்க. அப்போனா முதன் முதல்ல கரண்ட்டை கண்டுபிடிச்சவர் முருகனா? சரி, இந்த பிண்டாரிகள் யாரை சொல்லியிருக்காங்கன்றதை பார்ப்போம்.
முதன் முதல்ல கரண்ட்டை கண்டுபிடிச்சவரின் பெயர் மைக்கேல் ஃபாரடே. பார்த்துக்கிட்டீங்களா, மைக்கேல் என்பது நம் முன்பே சொல்லிட்டோம், மச்ச இயல் முருகன் உருவாக்கிய ஏழு சப்தகனிகளில் ஒன்று. அப்போனா இந்த பெயர் முருகனை தான் குறிக்கும். அதே போல் இந்த ஃபாரடேயோட எட்டிமாலஜி பார்த்தீங்கன்னா, வார பார ஃபேர டேனா தேதி, வார தேதி. முதன் முதல்ல வாரமான ஏழு நாட்களை உருவாக்கியவரும் முருகன் தான். அப்போனா முருகன் கரண்ட்டை உருவாக்கியதற்கு மிகப்பெரிய ஆதாரமாக இந்த அகத்தியர் பேட்டரியும் இருக்குது, இதற்கு பேர் மித்திரவர்ண சக்தினும் இருக்குது. அதே போல் கரண்ட்டை கண்டுபிடிச்சவரின் பேருமே முருகனுடைய பேராக தான் இருக்குது. அப்போ இந்த மேலை நாட்டவர்கள் கரண்ட்டெல்லாம் கண்டுபிடிக்கலையா, இதெல்லாம் பொய்யா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். பொய் தான். இந்த அகத்தியர் பேட்டரி மட்டும் இல்லை, இதற்கு சான்றா பாக்தாத் பேட்டரினு ஒன்று இருக்குது, 5000 வருடங்கள் பழமையான பேட்டரி, அதுவுமே செயல்படக்கூடிய பேட்டரின்னு சொல்லி நிறுவிட்டாங்க. நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம், பாக்தாதில் கிடைச்சது ஏன் தமிழ்நாட்டில் கிடைக்கல அப்படின்னு கேட்கலாம். இதற்கான பதில் கொஞ்ச நேரத்தில் உங்களுக்கே தெரிஞ்சிடும். இப்போ இந்த கரண்ட்டை பாருங்களேன், இதுக்கு ரெசிஸ்டன்ஸ்னு ஒன்று இருக்கும்ல, அதாவது எதிர்ப்பு விசை, அதனுடைய யூனிட் என்ன தெரியுமா வச்சுருக்காங்க, ஹோம், அதாவது ஓம். நீங்கள் நினைக்கலாம், அந்த காலத்தில் கரண்ட்டை போய் எப்படி உருவாக்கியிருப்பாங்க, கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியலையே அப்படின்னு சொல்லலாம். இதெல்லாம் ரொம்பவே சுலபமான ஒன்று தாங்க, வேறு ஒன்றுமே இல்லை. காப்பர் காயில் இருக்குல்ல, காப்பர் கம்பி ஸ்ப்ரிங்கு மாதிரி, அதுக்குள்ளே மேக்னெட்டை வச்சு நகர்த்தினாலே அங்கே மின்சாரம் உருவாயிரும். சிவன் காலத்திலே இரும்பு வந்துருச்சு. அதே போல் 10,000 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த காப்பர் கம்பியாக இருக்கட்டும், மேக்னெட்டாக இருக்கட்டும், இது எல்லாமே தமிழர்கள் பயன்படுத்தினது தான். இவ்வளவு அறிவார்ந்த தமிழ் சமூகத்தை எவ்வளோ முட்டாளாக்கி வச்சுருக்காங்க பார்த்தீங்களா. ஆரம்பத்துலேருந்து இப்போ வரையும் நம்ம சொன்ன எல்லாத்தையுமே ஆய்வு ரீதியாக சொன்னவர் முனைவர் திரு பாண்டியனையா. அவர் சொன்னதில் ஒரு 1% தான் இப்போ இந்த வீடத்தில் சொல்லியிருப்போம். மேலும் பல இன்வென்ஷன்கள் டெக்னாலஜிகளை நம் முன்னோர்கள் தான் கண்டுபிடிச்சிருக்காங்கன்றத ஆதாரபூர்வமாக பல ஆய்வு விழயங்களை வெளியிட்டிருக்காரு. அந்த விழயங்களின் லிங்க்லாம் கமெண்ட்ல தரும். அந்த விழயங்கள்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி கடைசியாக 3வது ரூல் ஒன்று இருக்குது, அதை பற்றியும் தெரிஞ்சுக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், இன்னும் சுலபமாக ஆயிரும் உங்களுக்கு. அந்த ரூல் வேற ஒன்றும் இல்லைங்க, டிஃப்ரெண்ட்டான வித்தியாசமான பெயர்களை வைக்கிறது தாங்க. எப்படி நம்ம ஊரில் இந்த பிண்டாரிகளுடைய ஆட்களுக்கெல்லாம் பேர் வைக்கிறாங்க, திருமுருகன், காந்தி, திருமாவளவன், பாரிசாலன், செந்தமிழன், நம்ம ஊர் போலி அரசியல்வாதிகளுக்கெல்லாம் இந்த மாதிரியான பேர்கள்லாம் வைக்கிறாங்க. அதே போல தான் அங்கே அவங்க உருவாக்குற போலி சயின்டிஸ்ட்டுகளுக்குமே விசித்திரமான பேர்களை வைப்பாங்க. எடுத்துக்காட்டுக்கு அலெக்சாண்டர் கிரஹாம் பெல், ஐசக் நியூட்டன், ஜஸ்டிஸ் வான் லைபிக் பெரிய பொய்யன், அப்புறம் நீல் ஆம்ஸ்ட்ராங் பலமான கைகள் வச்சுருக்காங்க. இப்படி தாங்க விசித்திரமான பேர்களை வைப்பாங்க. உங்களுக்கெல்லாம் ஒரு சந்தேகம் வந்திருக்கலாம், இந்த சயின்டிஸ்ட்டுகளுடைய பேர்கள்லாம் வித்தியாசமாக இருக்குதுன்னு சொல்கிறீங்க, ஆனால் அதெல்லாம் அவங்களுடைய சர்நேம் தானே, அவங்களுடைய குடும்ப பெயர் தானே, இதில் என்ன தவறு இருக்குது அப்படின்னு கேட்கலாம். அவங்களுடைய குடும்ப பெயர் தான் வைப்பாங்க, ஆனால் இதில் என்ன முக்கியமான விடயம்னா, அந்த குடும்ப பெயரையே உருவாக்கி கொடுக்கறது இந்த பிண்டாரிகள் தான். இதற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு மேண்டலீவ் டேபிள், இந்த பீரியாடிக் டேபிள்லாம் இருக்குல்ல, இது வந்து மேண்டலீவ்ஸ் டேபிள்னு சொல்லுவாங்க. இதற்கு இந்த பேர் எப்படி வந்துச்சுன்னு கேட்டோன்னா, டிமிட்ரி மேண்டலீவ்ன்றவர் இதை கண்டுபிடிச்சாரு, அவருடைய பேரை இதுக்கு வச்சுட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மேண்டலீவ்ன்றது அவருடைய சர்நேம்னு சொல்லுவாங்க. ஆனால் உள்ள நல்லா போய் ஆராய்ந்து பார்த்தா தான் தெரியுது, அவருடைய சர்நேமையே, அதாவது அவருடைய குடும்ப பேரையே இந்த பிண்டாரிகள் தான் உருவாக்கி கொடுத்துருக்காங்க. இந்த டிமிட்ரியுடைய தாத்தா காலத்திலேயே அந்த பேரை சூட்டியிருக்காங்க பார்த்தீங்களா. சர்நேம், அதாவது இந்த குடும்ப பெயர், இதெல்லாம் கூட இந்த பிண்டாரிகளுக்கு தேவைப்பட்டால் புதுசாக உருவாக்கி கூட வைப்பாங்க. அதற்கான சிறந்த எடுத்துக்காட்டு தான் இந்த மேண்டலீவ். அப்போ ஏன் இந்த சர்நேம் வைக்கணும், இதற்கு என்ன பொருள் அப்படின்னு கேட்டோன்னா, இது வேற ஒன்றும் இல்லை, மாண்டலீவ், அதுதான் மேண்டலீவ். மாண்டலீவ்னா வேற ஒன்றும் இல்லை, காய்ந்த இலை. காய்ந்த இலை என்றால் ஓலைச்சுவடிகள். தமிழர்களின் ஓலைச்சுவடிகள்லேருந்து உருவாக்கப்பட்டது தான் இந்த பீரியாடிக் டேபிள். அந்த வரலாற்றை தக்க வைக்கிறதுக்காக தான் இப்படி ஒரு பேரே உருவாக்கியிருக்காங்க. ஏன் இந்த சயின்டிஸ்டுங்களுடைய பேர்லாம் இவ்வளோ வித்தியாசமாக இருக்குன்னு இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்படி தாங்க விசித்திரமான பேர்களை வைப்பாங்க. இதுதான் 3வது ரூல், அவ்வளோதான். இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு பாருங்களேன், திருமால் விஷ்ணுர்கர், இவருடைய கண்டுபிடிப்புகள் அளப்பெரியது. திருச்சி மலைக்கோட்டையில் வானாராய்ச்சி செய்தவர், ராசிகள், பஞ்சாங்கம் இதெல்லாம் உருவாக்கியவர். திருமால் பாறையில் படுத்துட்டு விண்ணாராய்ச்சி செய்தார், அந்த பாறைகளுடைய பேர் நிலாக்கல்னு சொல்லுவாங்க. இந்த யூத பிராமணர்கள் விஷ்ணுவை அவங்களுடைய கடவுள் மாதிரி காமிச்சிட்டு ப்ளூ கலரில் பெயிண்ட் அடிச்சிருப்பாங்க. திருமால் என்ற விஷ்ணுவுக்கு 10 அவதாரங்கள் கதையெல்லாம் விட்டுருப்பான், மச்ச அவதாரம், வராக அவதாரம், இது போன்ற அவதாரங்கள். திருமாலுக்கு அடி அளந்தான்ற பேரும் இருக்கு, பலமான பாதங்கள் பொருந்தியவன். திருமால் எவ்வளோக்கு எவ்வளோ அண்டத்தை பற்றின ஆராய்ச்சி செஞ்சுருக்காரோ, அதே போல
குவாண்டம் வேர்ல்ட பத்தியும், அதாவது அணுவை விட சிறிய பகுதிகளை பற்றியும் ஆராய்ச்சி பண்ணியிருக்கார். இதற்கு பேர் குவாண்டம் பிசிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. முனைவர் திரு பாண்டியனையா இதை எப்பயோ சொல்லிட்டார். இப்போ நம்ம இந்த மூணு ரூல்ஸ் வச்சு செக் பண்ணி பார்ப்போங்களேன். குவாண்டம் பிசிக்ஸ் இதனுடைய தந்தை யாரு? நீல் போர். அப்புறம் மனித குலமே வியந்து பார்க்குற அளவுக்கு விண்ணியல்ல மிகப்பெரிய சாதனை செஞ்சவர் நீல் ஆம்ஸ்ட்ராங். முதல் முதல்ல நிலால காலடி எடுத்து வச்சவர்னு கதை விட்டவர். அது ஒரு கட்டுக்கதை தான். ஆனால் இவங்களுடைய பெயர்கள் நம்ம இப்போ பார்ப்போம். வாங்க, ரெண்டு பேரையும் பாருங்க. ஒரே பெயர் நீல்னு இருக்குல்ல, இந்த பேர் எப்படி ரெண்டு பேருக்கு ஒரே மாதிரி வச்சாங்க? ஒருத்தர் டென்மார்க்ல பிறந்தவர், வேற இனம். ஒருத்தர் அமெரிக்காவில் பிறந்தவர், இவர் வேற இனம், அவரும் வேற இனம். ஆனால் பெயர் மட்டும் ஒரே மாதிரி இருக்கு பாருங்க. அதுக்கப்புறம் பாருங்க, போர். இதில் ஆம்ஸ்ட்ராங் நம்ம மூணாவது ரூல் சொன்னோம் பார்த்தீங்களா, டிஃப்ரெண்ட்டான பேர்கள் இருக்கும். அதுதான் இங்கேயும் இருக்கு. இதனுடைய சொல்லாய்வை பாருங்களேன். நீல் போர், வேற ஒன்றும் இல்லை. நீல்னா நீர நிறம். இந்த நீலின்ற வார்த்தை நீளத்தையும் குறிக்கும், நிலாவையுமே குறிக்கும். நிலாவோட ஒளியை ப்ளூ லைட்டுலாம் சொல்லுவாங்க. அதனால நிலா நீலம் இது ரெண்டையுமே இந்த வார்த்தை குறிக்கும். போர் என்பது வராக அவதாரமான பன்றி. அப்போ இது யாரு? திருமாலன்னு தெரிஞ்சு போச்சா? அடுத்து இங்கே வாங்கலாம். நீல், நீல்னா நீல நிறம். ஆம்ஸ்ட்ராங் பலமான கைகள் பொருந்தியவன் அர்த்தம். நம்ம திருமால் பலமான கால்கள் பொருந்தியவர், அடியளந்தான்னு சொன்னோம் பார்த்தீங்களா. ஃபுட் ஸ்ட்ராங்னு சொன்னாங்கன்னா பச்சையாக மாட்டிப்பாங்க, அதனால ஆம்ஸ்ட்ராங்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த பேருமே திருமாலை குறித்து தான் வச்சுருக்காங்க. அதே போல் முதல்ல நிலால இறங்கின ஸ்பேஸ் கிராஃப்ட் பேர் என்ன தெரியுமா? ஈகிள். இது பார்க்க கொசு மாதிரி தானே இருக்குது, இதுக்கு மஸ்கிட்டோன்னாச்சும் வைக்கலாம். சம்மந்தமே இல்லாமல் ஈகிள்னு ஏன் பேர் வச்சாங்க? திருமாலின் வாகனமும் ஈகிள் தான். அதே போல் இஸ்ரோ எந்த இடத்துல இருக்குது? ஸ்ரீ ஹரிகோட்டா. நம்ம இங்கே திருச்சி மலைக்கோட்டையில் திருமால் ஆய்வு செஞ்சார்னு சொன்னோம் பார்த்தீங்களா, விண்ணியல் ஆய்வுகள். அதே தான் இங்கேயும். ஹரின்றது திருமால், கோட்டான்றது கோட்டை, ஸ்ரீ ஹரிகோட்டான்னு பேர் வச்சுருக்காங்க. அப்போனா உண்மையிலேயே திருமால் நிலாவில் காலடி எடுத்து வச்சிருப்பாரா அப்படின்னு கேட்டால் இல்லை. ஏன்னா மனிதர்கள் என்னதான் பாதுகாப்பு உடைகள் அணிஞ்சிருந்தாலும் கூட உலகத்தை தாண்டும் போது கொடிய கதிரியக்கங்கள்லாம் இருக்கும். அந்த கதிரியக்கத்திலேருந்து மனிதர்களால் எஸ்கேப்பே ஆக முடியும். அதனால மனிதர்களால் நிலாவில் காலடி எடுத்து வச்சிருக்க முடியாது. ஆனால் அதே சமயத்தில் ஆளில்லா இயந்திரங்கள்லாம் மேலே அனுப்ப முடியும். அப்படி அனுப்பியவர் தான் திருமால். அப்போனா பார்த்துக்கோங்க, நம்ம முன்னோர்கள் எந்த லெவலுக்கு டெக்னாலஜிலேயே மேலோங்கி வாழ்ந்துருக்காங்கன்றத பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம சொன்ன இந்த ரூல்லாம் இருக்குல்ல, இதை வச்சுட்டு அந்த விழியங்கள்லாம் பாருங்கள், உங்களுக்கு நல்லாவே புரியும். இந்த ஆய்வு செய்த பாண்டியனையாவை தான் ஒரு சிலர் பைத்தியம்னு சொல்லி கட்டமைக்கிறாங்க. அது ஏன் இந்த மாதிரி சொல்கிறாங்க? மக்களின் அறியாமை. பாண்டியனையா அவருடைய ஆய்வுகள்லாம், அதுவும் இந்த சயின்டிஃபிக்கல் சார்ந்த ஆய்வுகள்லாம் சாமானிய மனிதர்களுக்கெல்லாம் புரியாது. மக்களுக்கு புரியாதனால இது எல்லாமே பொய்ன்னு சொன்னால் மக்கள் நம்பிடுவாங்கன்னு சொல்லி தான் இப்படி கட்டமைக்கிறாங்க. இந்த ஐ மகிழ்ன பாருங்கள், மைக்கேல் ஃபாரடே என்பது முருகன் அப்படின்னு பாண்டியனையா சொன்னதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டு பைத்தியம்னு போடுறான். அதை எக்ஸ்பிளைன் பண்ணதை பற்றி போட மாட்டான், கரெக்டாக இதை மட்டும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ட்விட்டரில் போட்டுரும். ஒன்றுமே தெரியாத மக்கள் இதை பார்க்கும்போது எப்படி இருக்கும்? நகைச்சுவையாக தான் இருக்கும். இந்த டெக்னிக்கை தான் நம்ம எதிரிங்க பயன்படுத்திட்டு இருக்காங்க. இந்த பன்றி சாலனை பாருங்கள், ராமாயண காலகட்டத்திலேயே நம்மிடம் கார் இருந்துள்ளது அப்படின்னு பாண்டியனையா ஏதோ ஒரு விதத்தில் சொல்லியிருக்காரு. அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சு அதை நகைச்சுவையை மாற்றிருக்கான் அந்த பன்றி. நீங்களே யோசிச்சு பாருங்க, விமானங்களை உருவாக்கிய ராவணனால ஒரு காரை உருவாக்கியிருக்க முடியாதா? ஜெட் விமானங்கள் இது எல்லாத்தையுமே ராவணன் இந்திரன் கண்டுபிடிச்சாங்க. இந்த இரட்டையர்கள் கண்டுபிடிச்சது தான் இந்த பிண்டாரிகள் ரைட் பிரதர்ஸ் கண்டுபிடிச்சாங்கன்னு சொல்லி கட்டமைச்சாங்க. இந்த வடுக பன்றிகள்லாம் என்னதான் நினைச்சிட்டு இருக்காங்க, நமக்கெல்லாம் சயின்ஸ் புரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. பாண்டியனையாவுடைய ஆய்வு விழயங்கள்லாம் தமிழர்களுக்கு புரியாது, அதனால ஈஸியாக தமிழர்களை ஏமாத்திக்கலாம் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இந்த பன்றி சாலனை விவாதத்துக்கு கூப்பிடும்போது அது ஆழியரையாவுடைய ஆய்வுகள், அதெல்லாம் திருடப்பட்டது அப்படின்னு சொல்லி சமாளித்தான். அப்படின்லாம் இல்லைன்னு நம்ம ஆதாரத்தோடு நிரூபிச்சிட்டோம். அதுக்கு மேலே இன்னொரு உருட்டு உருட்டுனா என்னதுன்னா, என் குடும்பத்தை பற்றி பேசுனது தான் நான் விவாதத்துக்கு கூப்பிட்டேன், மற்ற விவாதங்கள்லாம் நான் கூப்பிடல அப்படின்னு சொல்லிட்டான். இந்த பன்றி சாலன் கூப்பிடலாம் என்ன, ஐந்தாம் தமிழர் சங்கம் நாங்கள் இந்த பன்றி சாலனை கூப்பிட்றோம். முடிஞ்சா முனைவர் திரு பாண்டியனையாவையும் அவரை பின்தொடர்றவங்களையும் பைத்தியம்னு சொன்னதை ஆதாரபூர்வமாக நிரூபிச்சு காட்டு. பாண்டியனையா என்னென்ன ஆய்வுகள்லாம் பிழை செஞ்சுருக்கார் அதெல்லாம் நிரூபிச்சு காட்டு, விவாதத்துக்கு நாங்கள் தயார். இந்த ஓப்பன் சேலஞ்ச் இந்த பன்றி சாலனுக்கு மட்டும் இல்லை, அவனை இயக்கிட்டு இருக்க இந்த RSSக்கும் இந்த திராவிடத்திற்கும் சேர்த்தே தான் சொல்கிறோம். மீண்டும் நம்ம இங்கே பதிவு பண்ணுறோம். இப்போ சொன்னது எல்லாமே பாண்டியனையா சொன்னதோட பேசிக் விடயம் தான், ஒரு இன்ட்ரோடக்ஷன் வீடியோ தான். பாண்டியனையா ஒரு ஆராய்ச்சியாளர், ஃபிசிக்ஸ்லேயே டாக்டரேட் பட்டம் வாங்கினவர். அறிவியலின் அடிப்படையே ஃபிசிக்ஸ் தான். இப்படிப்பட்டவர் ஒரு ஆய்வு செய்கிறாருனா அந்த ஆய்வை விமர்சனம் பண்ணுறதுக்குனாச்சும் தகுதி இருக்கணும்ல. ஆனால் அறிவியல் சார்ந்து எந்த ஒரு அடிப்படை புரிதலும் இல்லாதவங்க தான் பாண்டியனையாவை விமர்சிக்கிறாங்க. ஒரு சயின்டிஸ்டை எதிர்க்கிறதுக்கு இவங்களுக்கெல்லாம் என்ன தகுதி இருக்குது?
ஆங்குலர் வெலாசிட்டி, ஆங்குலர் மூமெண்டம்னா என்னன்னு தெரியுமா? ஹைட்ரோஜன் ஆக்சிஜனுக்கு எப்படி பேர் வந்துச்சுன்னு தெரியுமா? இல்லை ஒரு டெலிஃபோனோட ஒர்க்கிங் பிரின்சிபல் தெரியுமா? எதுவுமே தெரியாது. ஒருத்தருடைய ஆய்வுகளை புரியாமல் தெரியாமல் அவர் எப்படி பைத்தியம் சொல்லலாம்? அவருடைய ஆய்வுகளை தான் பல ஆண்டு காலமாக ஈ அடித்தான் காப்பி அடித்து மனப்பாடம் பண்ணி எல்லா வீழத்திலையும் ஒப்பிச்சிருக்கான். அப்போ இவனுமே தன்னைத்தானே பைத்தியம்னு சொல்லிக்கிறான்னா என்ன? ஒரு பச்சை தமிழன்ட்ட போய் இந்த வீழத்தை காமிச்சோன்னா கூட, அவனுக்கு சயின்ஸை பற்றி ஒன்றுமே தெரிலனா கூட, முதல்ல மகிழ்ச்சி அடையும். அப்பா, இப்படிப்பட்ட இனத்தில் நம்ம பிறந்திருக்கோன்ற ஒரு மகிழ்ச்சி. ஆனால் நம்ம எதிரிகளுக்கு நல்லா வயிறு எரியும். அவங்களுடைய வயிற்றுச்சலை எப்படியெல்லாம் விதவிதமாக கொட்டி தீர்க்கிறாங்கன்றத கமெண்டில் நீங்களே பார்ப்பீங்க. மக்களாகிய நீங்களே கொஞ்சம் லாஜிக்கலாக யோசிச்சு பாருங்களேன். இத்தனை ஆண்டு காலமாக இந்த பிண்டாரிகள் என்ன சொல்லியிருக்காங்க, இப்போ நம்ம என்ன சொன்னோம்? திடீர்னு 18ஆம் நூற்றாண்டுலேருந்து 20ஆம் நூற்றாண்டுக்குள்ளே எல்லா கண்டுபிடிப்புகளும் கண்டுபிடிக்கப்பட்டுச்சு, இது நம்புகிற மாதிரி இருக்கா? இல்லை இப்போ நம்ம சொன்னோமே, 20,000 ஆண்டுகள்லேருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு காலகட்டத்திலையுமே கிராஜுவலாக கண்டுபிடிக்கப்பட்டது, இது நம்புகிற மாதிரி இருக்கா? சயின்ஸுன்றது திடீர்னு வரதில்லை. மனிதன் எப்போ நாகரிகம் அடைய ஆரம்பிச்சிட்டானோ அப்போவே அங்கே சயின்ஸ் வர ஆரம்பிச்சிடும். அதுவும் இந்த பன்றிசாலன்லாம் பாருங்களேன், ராமாயண காலகட்டத்தில் தமிழர்களிடையே கார் இருந்துச்சு அப்படின்னு சொன்னதை நக்கலாக விமர்சிச்சிருக்கான்ல. ஆனால் அவன் எதை நம்புறானா, முல்லைக்கு பாரி வல்லல் தேர் கொடுத்தாராம். எப்படின்னா, வேட்டைக்கு போறாராம். என்னது, விலங்குகளை வேட்டையாடி கொல்ல போற அவரு ஒரு சாதாரண தாவரத்தை பார்த்து இறக்கப்பட்டாராம். ஏங்க, அங்க விலங்குகளே கொன்னு குவிக்க போறாரு, அப்படி வேட்டையாட போறவருக்கு சாதாரண ஒரு முல்லை செடி மேல இறக்கம் வருமா? அப்படி அந்த செடி மேல பரிதாபப்பட்டு தேரையே கொடுத்துட்டு போயிட்டாராம். இது யார் விட்ட கதை தெரியுமா? இந்த யூத பிராமண கபிலர் விட்ட கதை. இந்த யூத பிராமண விட்ட கட்டுக்கதையை மக்களிடையே பரப்புற இந்த பன்றிசாலன் நம்ம சொல்றத நகைப்புக்குள்ளாக்குறான். ராவண நீந்திரன் காலத்துல போர் விமானங்கள் உருவாக்கப்பட்டது, இதை பார்த்து சிரிக்கூடாது. இன்றளவும் நம்ம நாடு ஒரு சிறந்த போர் விமானத்தை கூட செய்ய முடியாம பிரான்ஸ் நாட்டில் போய் ரஃபேல் விமானத்தை வாங்குறாங்க பாருங்க. அதை பார்த்து தான் சிரிக்கணும், வெக்கப்படணும். பெரிய பெரிய பொருட்கள் இருந்து சின்ன சின்ன குழந்தைகளின் பொம்மை வரையும் அனைத்தையுமே வெளிநாட்டிலேருந்து இப்போ நம்ம வாங்கிட்டு இருக்கோம். ஏன் இத்தனை கோடி மக்களால் இந்த பொருட்கள் எல்லாம் உருவாக்க முடியாதா என்ன? இதை பார்த்து தான் வைக்கப்படணும், சிரிக்கணும். இப்போ நம்ம சொன்ன இந்த உண்மைகள்லாம் தெரியக்கூடாதுதான் இத்தனை ஆண்டு காலமாக இந்த பிண்டாரிகள் நம்ம கிட்டேருந்து மறைச்சாங்க. தமிழர்கள்லாம் முட்டால், ஒன்றுக்கு உதவாதவங்க, சோம்பேறிங்க, குடிப்பழக்கத்துக்கு அடிமையானவங்க, தமிழர்களுக்குள்ளேயே ஜாதி மத சண்டைகள்லாம் போட்டுப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியே தமிழர்களை உளவியல் ரீதியாகவே மட்டுப்படுத்திட்டாங்க. உளவியல் ரீதியாகவே தமிழன் தன்னை தாழ்ந்தவனாக கருத ஆரம்பிச்சிட்டான். இதுதான் இந்த பிண்டாரிகளுக்குமே தேவை. முன்பு நம்ம சொன்னோம்ல, அறியாமையில் இருக்கும் புலி தான் ஒரு புலின்னு உணர்ந்துருச்சுன்னா சுற்றி இருக்க ஆடுகளின் நிலைமை என்ன ஆகும்? இதே நிலைமை தான் இப்போ தமிழர்கள் அறிவார்ந்த சமூகம்னு ப்ரூவ் பண்ணிட்டோன்னா உலகமே திரும்பி பார்க்கும். நம் முன்னோர்கள் முட்டாள்கள் இல்லை, மிகப்பெரிய அறிவார்ந்த சமூகமாக வாழ்ந்திருக்காங்க அப்படின்ற ஒரு உண்மை தமிழர்களுக்கு புரிய ஆரம்பிச்சிருச்சுன்னா நாமுமே அவர்களைப் போல ஆக முற்படுவோம். ஆனால் இதெல்லாம் எவ்வளோக்கு எவ்வளோ மறைக்க முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ இந்த பிண்டாரிகள் மறைக்கிறாங்க. அதுக்கு இந்த மாதிரி போலி தமிழ் தேசியவாதி பன்றிசாலன் அப்புறம் ஒரு சில அல்ல கைகள்லாம் உடந்தையா இருக்கு. தமிழ் தேசியனா தினம் தினம் ட்ரெண்டிங் டாபிக்ஸ் பேசிட்டு இருக்கிறது மட்டும் கிடையாது. இன்னைக்கு ஒரு பிரச்சனை வரும், அதை நல்லா மேக்கப் பண்ணிட்டு வந்து உட்காந்து பேசுவாங்க. ஒரு வாரம் கழிச்சு வேற பிரச்சனை வரும், அப்ப இந்த பிரச்சனையை மறந்துட்டு அந்த பிரச்சனைக்கு தாவிடும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ட்ரெண்டிங் டாபிக்ஸ் பேசுறது மட்டுமே தமிழ் தேசியம் கிடையாது. நம்ம முன்னாடி சொன்னமே, சேர சோழ பாண்டியர்கள் தமிழர்கள் அனைவருமே அவங்களுடைய வம்சாவளிகள் தான். உலகமே வியந்து பார்த்த அப்பேற்பட்ட மன்னர்களுடைய வம்சாவளிகளை இப்போ இப்படி தான் மாக்கியிருக்காங்க. ஒரு தமிழன் அவன் யாரு, அவன் பிறந்த இனம் எப்படிப்பட்ட அறிவார்ந்த இனம்னு அவனுக்கு ஒருபோதும் தெரிஞ்சிடக்கூடாது. அதுக்காக தான் நம்மள ஜோக்கர் ஆக்கிட்டு இருக்கான். நம்ம அறிவியல என்னதான் நம்ம கிட்ட இருந்து திருடினாலும், நம்ம கிட்ட இருந்து மறைச்சாலும், மீண்டும் நம்மால் மீட்டு உருவாக்க முடியும். ஒவ்வொரு தமிழனுடைய மரபணுலையும் அது இருக்கு, அதை தட்டி எழுப்ப வேண்டியதுதான் நம்ம வேலையை. அப்படி எழுப்பிடக்கூடாதுன்றதுக்காக தான் நமக்கு அன்றாட வாழ்க்கையில பிரச்சனையை கொடுத்துட்டே இருக்காங்க. நம்மளை பிஸியாவே வச்சுக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வேற எதையும் சிந்திக்க கூட மாட்டோம், சிந்திக்க நேரம் கூட இருக்கு. நம்மளை எப்பயுமே பதற்றமாவே வச்சுக்கிறதுக்காக தான் தினம் தினம் ஏதாச்சும் ட்ரெண்டிங் நியூஸ் வந்துகிட்டே இருக்கும். ஏதாச்சும் ஒரு கான்ட்ரவர்சி தினம் தினம் இவங்களே உருவாக்குவாங்க. தமிழர்கள் நம்ம யாருன்னு தெரிஞ்சுட்டு நம்ம அந்த நிலைக்கு செல்லணும், மீண்டும் அறிவார்ந்த சமூகமாக மாறணும். இந்த சத்திய யுகத்தில் கூடிய விரைவில் அந்த மாற்றம் உண்டாகும். இந்த விழத்தை முக்கியமாக உங்கள் குழந்தைகளுக்கு
பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கெல்லாம் காமிங்க. எதிர்கால தமிழர்கள் முன்பே வெளிப்படைய ஆரம்பிப்பாங்க. இந்த விழத்தை பார்க்குற ஒவ்வொரு தமிழனுக்குமே உடல் சிலிர்த்திருக்கும், புல்லரிச்சிருக்கும். அப்பா, நம்ம முன்னோர்கள் எப்படிப்பட்டவங்கன்னு. ஆனால் நம்ம எதிரிகளுக்கு வயிற்றில் புளியை கரைச்சிருக்கும். அது கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் வந்து பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். தமிழர்களுடைய இவ்வளோ மிகப்பெரிய அறிவியலை, டெக்னாலஜியை நம்ம கிட்டேருந்து அழித்தது யார் தெரியுமா? யூத பிராமணனான பரசுராமன். இந்த பரசுராமன் யார், அவனின் மனைவி துர்கை யார், நம்மளுடைய தொழில்நுட்பத்தை எப்படி அழித்தாங்க, அதற்கான ஆதாரங்கள் அனைத்துமே அடுத்த விழத்தில் தெள்ளந்தெளிவாக சொல்லிடும். அதுக்கப்புறம் உங்களுக்கே புரிய ஆரம்பிக்கும், இந்த பன்றி சாலனை ஏன் பரசுராமன் சொன்னோம், அவனின் மனைவியை ஏன் துர்கைன்னு சொன்னோன்றதுக்கான காரணம் தெள்ளந்தெளிவாக உங்களுக்கு புரியும். மீண்டும் அடுத்த விழத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.